வணக்கம் மகளே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் நாற்பத்தி ஐந்தாவது ஆஸ்கர் அவார்டு அந்த விழா நடக்குது அதுல வந்து ஒரு படத்துல நடிச்சதற்காக ஒரு நடிகருக்கு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருது அறிவிக்கப்படுது ஆனா அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வரல அவருக்கு பதிலா ஒரு பெண்மணி அந்த அவார்டை வாங்குறதுக்கு அங்க வந்திருக்கிறாங்க வந்து அவங்க மேடையில ஏறி சொல்ற விஷயம் அந்த நடிகருக்கு இந்த ஆஸ்கர் அவார்டை வாங்குறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு எவ்வளோ பெரிய ஷாக் ஆகிருக்கும் எல்லாருக்கும் என்னடா இது ஆஸ்கர் அவார்டே வேண்டான்னு ஒருத்தர் சொல்கிறாருனா அப்படின்ட்டு அந்த நடிகர் வேறு யாரும் இல்லைங்க மறைந்த மாபெரும் நடிகர் சமூக ஆர்வலர் த காட்ஃபாதர் மார்லன் பிராண்டோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் விஜய் ஜிபி ஆஸ்கர் அவார்டு வருஷ வருஷம் திரைத்துறையில் ஆகச்சிறந்த கலைஞர்கள் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேட்டகரியில் அந்த ஆஸ்கர் அவார்டை ப்ரெசன்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி வரைக்குமே அந்த ஆஸ்கர் அவார்டு வந்து ஓ ஆஸ்கர் வாங்கிட்டாங்க அப்படின்ற அளவில் பயங்கரமாக தங்களுடைய புகழை தங்களுடைய பெருமையை சொல்கிற ஒரு ஒரு பெரிய அங்கீகாரமாக அதை கருதுவாங்க ஆஸ்கர் அவார்டு இப்போது அந்த ஆஸ்கர் அவார்டை பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் ஆஸ்கர்ன்றது எவ்வளோ பெரிய இதாக பார்த்துருப்பாங்க இப்போ சினிமான்றது நம்ம நம்ம பார்க்குற விதம் வந்து கேஷுவலாக போச்சு ஆனால் அந்த டைமில் சினிமான்றது ரொம்ப உணர்வு பூர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்போது ஒருத்தர் வந்து ஆஸ்கரை வேட வேண்டான்னு சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய இதாக இருக்கணும் இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் எதற்காக மார்லன் பிராண்டோ ஆஸ்கரே எனக்கு வேண்டான்னு சொன்னார்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அமெரிக்க பழங்குடியின மக்கள் புரட்சி பண்றாங்க அந்த புரட்சி கொஞ்சம் அதிக அளவில் பெரிய லெவலில் போகுது அதாவது மவுண்ட் ரஷ்மோர்னு ஒரு ஏட்டம் ஒன்றுலாங்க அந்த நாலு பெரும் தலைவர்களோட தலையை அந்த மலையில செதுக்கி வச்சிருப்பாங்க சோ அங்க வச்சு போராட்டத்தை பயங்கரமா ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய அளவுல உலகம் முழுக்க பெரும் பொருளாக மாறுது அமெரிக்க பழங்குடியின மக்கள் தங்களுடைய உரிமைக்காகவும் தங்களை ஒடுக்கப்படுறதுக்கு எதிராகவும் போராடுறாங்க அதற்கு குரல் கொடுத்தவர்கள் பல பேர் அதுல ரொம்ப முக்கியமானவர் மார்லன் பிராண்டோ அவர்கள் எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் இந்த பழங்குடியின மக்கள் மீது நடத்தப்படுகிற வன்முறைகள் இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமாக நடந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள ஹீரோ ரேஞ்சுக்கு பார்த்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது கொலம்பஸ் மாதிரி ஒரு ஒரு படு கேவலமான ஒரு வன்முறைவாதி ஒரு கீழ்த்தரமான ஒரு என்ன வேணாலும் சொல்லலாம் அவனை அந்த மாதிரி ஒரு மோசமான ஆள் அவன் ஏன் சொல்கிறேன்னா அவனுடைய டைரி கொலம்பஸினுடைய டைரி அதை படித்து பார்த்தீங்கன்னா அவன் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இதை விட கேவலமான ஒருத்தன் இருப்பானா அப்படின்றது தோணும் நமக்கு ஏன்னா ஐரோப்பியர்கள் காலணி பிடிக்கிறதுக்காக புதுசாக நாடாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த கொலம்பஸ் அங்கே போய் காலை வச்சதில் அங்கே பிடிச்சது சனி யாருக்கு அமெரிக்க பழங்குடியின மக்களுக்கு அது இன்னைக்கு வரைக்கும் அதோடைய தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா கொலம்பஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுவாங்க அமெரிக்காவில் ஆனால் அதே நாள் அந்த ஊரில் இருக்கிற இன்னும் இருக்கிற அமெரிக்க பழங்குடியின மக்கள் அவங்களுடைய வம்சாவளிகள் போர்டை பிடிச்சிட்டு கொலம்பஸ்கேதார் கொலம்பஸ் இஸ் ஜீனோ சைடு இவன் ஒரு இனவாதி இன அழிப்புக்கு காரணமானவன்னு போர்டு பிடிச்சிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது நீங்க பார்க்கலாம் வருஷ வருஷம் பார்க்கலாம் கொலம்பஸுக்கு ஸ்டாச்சு மேல சாயத்தெல்லாம் ஊற்றி அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும் அவன் ரூட்டு போட்டு கொடுத்து அவன் மூலமா வந்த ஐரோப்பியர்கள் அங்க இருக்கிற பழங்குடியின மக்கள் மீது நடத்தின வன்முறை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவனுடைய டைரியில எழுதப்பட்ட ஒரு வரி அதை சொன்னால் அவங்களுக்கு அவன் எவ்வளோ கொடூரமானவன்னு தெரியும் அவங்க அங்கே இருக்க வளத்தெல்லாம் சுரண்ட ப்ராசஸில் இருக்கிறப்போ அங்கே இருக்கிற ஆண்களெல்லாம் கொண்டு குவிச்சுருவாங்க பெண்களை பாரபட்சம் இல்லாமல் வயசு வித்தியாசம் இல்லாமல் கற்பழிப்பாங்க ஒரு வயசு பொண்ணை காடே அதிர்ற மாதிரி நான் கற்பழித்தேன் அப்படின்ற ஒரு வரியை கொலம்பஸ் தன்னோட டைரியில் பதிவு பண்ணியிருக்கிறான் அவன் அந்த அளவுக்கு கொடுமையானவன் இது அமெரிக்காவில் மட்டும் இல்லை இது எல்லா ஊர்லேயும் இருக்குது ஆப்பிரிக்காலையும் இருக்குது ஆப்பிரிக்காவில் ஜாம்பியான ஒரு இடம் இருக்குது அந்த சாம்பியாவில் விக்டோரியா நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சவர் டேவிட் லிவிங்ஸ்டன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரியில் இருக்கும் ஆக்சுவலாக இதை பற்றின ஒரு பதிவை வந்து ஒருத்தர் எழுதினத நான் வந்து பார்க்க நேரிட்டது ஒரு குரலாட்டு அந்த பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி நாங்க அங்கதான் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம் நாங்க அந்த நதியில தான் மீன் பிடிச்சோம் அந்த நதியில தான் குளிச்சோம் அந்த நதியில தான் ஓடி விளையாடணும் அந்த நதியில தான் நீச்சல் அடிச்சோம் அந்த நதியில தான் நாங்க நடந்தே போனோம் இவங்க திடீர்னு வந்து அவங்களுடைய மகாராணி ஒருத்தவங்களோட பேர் அதுக்கு வச்சு இவங்க கண்டுபிடிச்சதாட்டு சொல்லி அவங்களோடைய மக்களெல்லாம் கூட்டி வந்து எங்களை அடிமைப்படுத்தி எங்களுடைய வளத்தெல்லாம் சுரண்டி கடைசியில் அடிமைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவெல்லாம் வரதுக்கு முன்னாடி அது அங்கே தாண்டா இருந்துச்சு இவனடா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறது அப்படின்ற ஸ்டில் இது அங்கேயும் போறோந்தோம் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான் அப்படி அப்படின்ற மாதிரி சரி இப்போ அந்த ஆஸ்கர் மேட்ருக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கொஞ்சம் உச்சநிலைக்கு போகிறப்போ போறப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ண பல பேரில் நம்ம மார்லன் பிராண்டம் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு படம் வருது த காட்ஃபாதர் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க எத்தனையோ அண்டர் டான்ஸோட படம் வந்திருக்கலாம் வந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் வெதை போட்ட ஒரு தலையாய ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்ஃபாதர் தான் அந்த படம் வந்து எழுத்தாளர் மரியா பூசோ அவர்கள் எழுதுனா இந்த காட்ஃபாதர் புக்கிலருந்து அந்த நாவல் எடுக்கப்பட்ட அந்த படம் தான் அது மரிய பூசோ நல்ல எழுத்தாளர் அவருடைய நாவல்களில் ஒன்று இந்த ஃபேமிலி என்கிட்ட இருக்குது காட் ஃபாதர் வந்து நான் இரவில் வாங்கி தான் வாசிச்சேன் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து மிகப்பெரிய சாதனை படைக்குது எழுபத்தி மூணுல அதுக்கு ஆஸ்கர் அறிவிக்கிறாங்க அந்த ஆஸ்கர் விழா நடந்துகிட்டு இருக்கும்போது அனௌன்ஸ் பண்றாங்க மார்லன் பிராண்டோ அவர்களுக்கு ஆஸ்கர் வழங்குகிறோம் அப்படின்ற ஆனா மார்லன் பிராண்டோ அதுக்கு வரல அதற்கு பதிலாக அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவரோட பிரதிநிதியாக ஒரு அமெரிக்க பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண் வராங்க அவங்க யாருன்னா அந்த அமெரிக்க பழங்குடி அந்த புரொட்டஸ்ட் அமைப்பில் சேர்ந்தவங்க அவர்களுடைய பெயர் வந்து சஷின் லிட்டில் ஃபெதர் அவங்க வந்து வாங்க வரப்போ ஆஸ்கரை நீட்டுறாங்க பட் அவங்க வாங்க மறுத்துட்டு மைக் முன்னாடி வந்து சொல்கிறாங்க மார்லன் பிராண்டோ என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு இதை நான் வாசிக்கணும்னா இப்போ எனக்கு நேரம் போதாதான் நான் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அவர் இந்த அவார்டை வாங்குறதுக்கு விருப்பப்படல அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒட்டுமொத்த அரங்கமும் சைலண்ட் ஆயிருது என்னடா ஆஸ்கர் அவார்டே ஒருத்தர் வேண்டான்னு சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை அவங்க சொல்றாங்க திரைத்துறையில அமெரிக்க பழங்குடியின மக்கள் மீது நடத்தப்படுற அந்த பாரபட்சமான பார்வை அவர்கள் நடத்தப்படுகிற அந்த விதம் அவர்கள் ஒடுக்கப்படுகிற விதம் எனக்கு பிடிக்கல அவர்களுக்கு சார்பாக நான் வந்து இந்த அவார்டை வாங்க நான் விருப்பப்படலை அண்ட் ஆல்சோ எனக்கு கால் மூட்டில் கொஞ்சம் அடிபட்டுக்குது என்னால் நடக்க முடியல அப்படின்னு ரெண்டாவதாக ஒரு பஞ்சம் போட்டு முடிக்கிறாது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அங்கே கிளாப் சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது மார்லன் பிராண்டோவுக்கு சாதகம் மாட்டேன் அங்கே பல கைத்தடல்கள் விழுது ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த வந்தாங்கல்ல சஷின் லிட்டில் ஃபெதர் இவங்க வந்து ஒரு நடிகையும் கூட சரி அமெரிக்க பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு ஹாலிவுட்ல இருந்த ஒரு நடிகை அதுக்கப்புறம் இவங்களை லிஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு திரைத்துறையில சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படாம வாய்ப்புகள்லாம் மறுக்கப்படுது நாற்பத்தொம்போது வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க அந்த வருஷம் தான் இறந்தாங்க அந்த டைம்ல ஆஸ்கர் கமிட்டி அவங்க கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி மன்னிப்பு கேட்டுச்சு இந்த மாதிரி இப்படி நடந்தது வந்து ஏற்புடையதல்ல கொழுப்ப பாத்தீங்களா எப்போ தேவையோ அப்போ வாய்ப்பு கொடுக்காம ஐம்பது வருஷம் இழுத்தடிச்சு அவங்களுக்கான வாய்ப்பெல்லாம் நிராகரித்து சாவ போற அந்த நேரத்தை போயிட்டு மன்னிப்பு கேட்குறது என்ன வகையில நியாயம்னு தெரியல பட் இந்த பார்ஷியாலிட்டி மாறிடுச்சா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியா நடந்த இந்த தொண்ணூற்றி ஆறாவது ஆஸ்கர் இந்த ஆஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ நடந்தது தொண்ணூற்றி ஆறாவது ஆஸ்கர் அவார்டு இந்த கடைசியா நடந்த ஆஸ்கர் அவார்டில் பார்ட்டிசிபேட் பண்ண படங்கள்ல ஸ்கோர்ஸ் இயக்கின கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் அந்த படமும் ஒன்று இந்த படமும் புத்தகத்தை திரைப்படமாக இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து டேவிட் கிரான்னு ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்த அந்த புத்தகம் இந்த கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் எதை பேசுதுன்னா வட அமெரிக்காவின் மத்திய பகுதியில் அதாவது இப்போ இருக்கிற ஓகா மாகாணத்தில் ஒசாஜ் நாட்டில் நடந்த அமெரிக்க பழங்குடியின மக்களின் இனப்படுகொலை அந்த ஒசாஜ் நாட்டில் இருந்த அந்த பழங்குடி மக்களை டெக்ஸாஸ் மாகாணத்தை சேர்ந்த வில்லியம் ஹால் அப்படின்றவர் தன்னோட குரூப்போட போயிட்டு அங்க எண்ணெய் வளர்த்திற்காக அங்கிருந்த அந்த பழங்குடியின மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை இன அழிப்பு அதை பற்றின கதை தான் இந்த கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் இது ஆஸ்கரில் நாமினேட் ஆச்சு ஆனால் ஒரு அவார்டு கூட கிடைக்கல எதுக்கு கிடைச்சதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஓப்பன் ஹேமர் படத்துக்கு ஏழு ஆஸ்கர் அவார்டு ஓப்பன் ஹேமர் என்னது அணுகுண்டை தயாரிச்சவரோட கதை அவர் அணுகுண்டை தயாரிச்சு ஜப்பான்ல அணுகுண்டு போட்டு இன்னைக்கு வரைக்கும் ஹிரோஷிமா நாகசாகி ரெண்டு ஊர்லயும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வடு அழியவே இல்லை ஓப்பன் ஹைமர் படத்தை அங்கே தடை பண்ணிட்டாங்க தன்னுடைய நாட்டில் அணுகுண்ட போட்டவனோட கதை நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க புறக்கணிச்சுட்டாங்க இதுக்கு எதுக்குடா அவார்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த மேக்கிங் நோலனோட படம் இதுன்னு ஒரு ஸ்டீரியோ டைப் ஒன்று பண்ணுவாங்க திரும்ப இது இவ்வளோ பெரிய டேரக்டரோட படம் அப்படி அப்படின்ட்டுரு சரி இப்போ அந்த படத்தோட மேக்கிங் எஃபர்ட் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அவார்டு கொடுத்தீங்க அப்படின்ட்டுருக்கு கிலர்ஸ் ஆஃப் த ஃபிளவர் மூன் படமும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த மேக்கிங் அந்த வாழ்வியல் எல்லாத்தையும் அவ்வளோ தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க அவ்வளோ உணர்வு பூர்வமாக இருக்கும் இத்தனைக்கு அந்த படத்தை எடுத்தவர் மார்டின் ஸ்கார்ஸ் ஒருத்தர் அவரும் ரொம்ப ஃபேமஸான டேரக்டர் அவருடைய கான்ட்ரவர்ஷியல் படம் ஒன்று உண்டு த லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச படம்னு ரெண்டு சொல்லலாம் ஷட்டர் ஒன்னு அண்ட் ஆல்சோ வோல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் ரெண்டுமே லியோனாடோ டிகாப்ரியோ நடிச்சது த கில்லஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன்லையும் லியோ நடிச்சிருப்பார் அண்ட் இந்த கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன்ல நடித்த அமெரிக்க பழங்குடியினத்தை சேர்ந்த நடிகை லில்லி கிளாட்ஸ்டோன் அவங்க நாமினி ஆயிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நடி சிறந்த நடிகைக்கான அவார்டு கிடைக்கல கிடைச்சது எம்மா ஸ்டோன் நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் படத்தில் குவென்னாட் வருமே டவரிலேருந்து கிழங்கு செத்து செத்துவோமே அந்த அக்கா அதுக்கு கொடுத்துருக்காங்க போர் திங்ஸ்னு ஒரு படத்தில் நடித்ததுக்காக இதில் லில்லி கிளாட்ஸ்டோனுக்கு அவங்க கொடுக்கல ஆக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திருந்தாங்க சாத்த ஃபிளவர் மூலம் ஆனால் கொடுக்கல பட் நாமினி ஆயிருக்காங்க அப்படின்னு போட்டாங்கல்ல இதில் ஹைலைட் என்னன்னா இந்த லில்லி கிளாட் ஸ்டோன் தான் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆன முதல் பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண் ஆஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தொண்ணூத்தி ஆறாவது ஆஸ்கர் இது இத்தனை வருஷத்துல இவங்கதான் முதல் நாமினா அப்ப அங்க இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் என்னன்னு யோசிச்சு பாருங்க உலகத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிற காமனான கூத்து இதுதான் உலகத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிற குப்பை பார்சியாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் தான் சேர்ந்தவன் அவன் எவ்வளவு டம்மியா இருந்தாலும் அவனை தூக்கி இது பண்றது தன்னோட கம்யூனிட்டியை சேர்ந்தவனா அதுவே திறமையான ஒருத்தன் ஒரு ஒடுக்கப்படுற கம்யூனிட்டியிலேருந்து வந்தானு வச்சிங்களேன் அவனை போட்டு அடக்குறது இது எல்லா இடத்துலையும் தான் நம்ம ஊரில் சாதி வெறி சாய வெறி மதவெறி அங்கே போனோம்னா அவனுக்கு இனவெறி அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாம் விஷம்தான் மார்லன் பிராண்டோவை பற்றி இப்போ நான் ஏன் பேச வந்தேன்னா அவருடைய பிறந்தநாள் கடந்த ஏப்ரல் மூணாந்தேதி முடிஞ்சது நூறாவது பிறந்தநாள் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தார் அவர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய நூறாவது பிறந்த நாள் ஆனா அப்பேற்பட்ட ஒரு நடிகர் தி காட் ஃபாதர் அவருக்கு அந்த பிறந்தநாள நூறாவது பிறந்தநாள் அங்க பெருசா யாரும் செலிபிரிட்டே பண்ணல காரணம் அவர் இவங்களுக்காண்டி குரல் கொடுத்தாரு அப்படின்றதுக்காண்டி மரன் பிராண்டோ மீது லாஸ்ட் வரைக்கும் அவர் வந்து இந்த மாதிரி குரல் கொடுத்தாரு அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் தான் இருந்துச்சு இப்பவும் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் ஆக்டிவிஸ்ட்னு இருக்கும் அவரோட இது நம்ம எங்க இருக்கோன்றது முக்கியம் இல்லை யாரா இருக்கோன்றது முக்கியம் இல்லை எந்த உயரத்தில் இருக்கோன்றது முக்கியம் இல்ல யாருக்காக குரல் கொடுக்கறோம் அது சரியான விஷயமா இருக்கணும் அப்படின்றதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தவர் மார்லன் பிராண்டோ காட்ஃபாதர் படத்துல அவர் அந்த அண்டர்வேல்டு டானா நடிச்சதுல எந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருந்தாரோ கிட்டத்தட்ட தன்னுடைய ரியல் லைஃப்லயும் அந்த பழங்குடியின மக்களுக்காக கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தவர் மார்லன் பிராண்டோ ஒரு கோட்பாடு ஒன்று சொல்லுவாங்க நடுநிலை பத்தி நடுநிலைன்னா என்னன்னா எளியவர்கள் பக்கம் இயலாதவர்கள் பக்கம் நிற்பதே அறமாகும் அதுவே நடுநிலை அப்படின்றது உதாரணத்திற்கு ஒரு ஓனாயும் ஒரு ஆடம் இருந்துச்சுன்னா நான் வந்து ஓனாய் பக்கமும் பேசுவேன் ஆட்டு பக்கமும் பேசுவேன் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம வந்து ஓனாய் பக்கம் தான் நிற்கிறோம்னு அர்த்தம் ஏன்னா ஓனாய் வலிமையானது ஆடு எளிமையானது ஆடால் அவ்வளோது ஆட்டுக்கு அவ்வளோ பலம் கிடையாது ஓனாய் வந்து அதை அடிச்சிரும் இப்படி இருக்க பட்சத்துல நம்ம நடுநிலையா இருக்கணும்னா நம்ம அறத்தின் பால் நிக்க நம்ம ஆட்டு கூட தான் நிற்கணும் நான் வந்து விலங்க தான் சொன்னேன் நீங்கள் வேற ஆடை நினைச்சிடாதீங்க பலம் குறைந்தது ஆடு ஸோ ஆட்டின் பக்கம் நம்ம நிக்கிறதா சரியான நடுநிலை சரியான அறமாக கொள்ளப்படும் மக்களே நம்மளை சுத்தி எல்லா உயிர்களும் இருக்குது எல்லா வகையான உயிர்களும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் எல்லா வகையான ஜீவராசிகளையும் சொல்றேன் நம்ம பண்ற ஒரு விஷயம் இன்னொரு உயிரை பாதிக்கும் இன்னொரு உயிருக்கு வலிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்குள்ள அந்த மனிதம் வந்துடுச்சுன்னு தான் அர்த்தம் யாருக்கு என்ன வந்தால் என்ன எனக்கு கிடச்சா போதும்ப்பா நான் நல்லா இருந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போவே நீங்கள் வந்து கேவலமான ஒரு பிறவியாயிருவீங்க அறத்தின்படி வாழ்வதே மனிதமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவிட்டு போங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி வணக்கம் மக்களை